இந்த அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் சேலில் கேமரா மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? 15,000 ரூபாய்க்கு இருக்க பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். கேமரா மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்க போகுது, அண்ட் கேமராவும் நல்லாயிருக்க மாதிரி, பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்க மாதிரி ஆல்ரவுண்டிங் மொபைலையும் பார்க்க போகிறோம். நண்பா, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும், அண்ட் நல்ல மொபைலும் நீங்கள் வாங்க முடியும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் 1 தான். இந்த மொபைல் நமக்கு 6.67 இன்சஸ் ஆமலை டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது, எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம், பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணி முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணி முடியும். டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆண்ட்ராய்டு 14 தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக் டிமென்சிட்டி 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும். அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. இந்த பிக் பில்லியன் டேஸ் அண்ட் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கிறதால நமக்கு இந்த மொபைல் 13,000 ரூபாய்க்கே கிடைக்கும். அவங்க சொல்கிற கார்டு டிஸ்கவுண்ட்லாம் போக, ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், டிசைனை சொல்லலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்ன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோன் ஓகே நண்பா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க, பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுனா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு Full HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல, பட் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் இங்கே பெட்டராகவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு 14 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிமென்சிட்டி 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங் அண்ட் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், மல்டி டாஸ்கிங்குமே பெட்டராக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி, 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க, பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. இதனோட 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 19,000 ரூபாய்க்கும் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது ஆஃபர். ஓகே நண்பா, இப்போ ப்ரைசிங்னு பார்க்கும்போது 18,500 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம்னா 16,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும் நண்பா. ஸோ 16,000 ரூபாய் ப்ரைசிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைசிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லா இருக்குது. பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. ஸோ நிறைய பேர் வைட் ஆங்கிள் வேணும்னு நினைப்பீங்க, அப்படி நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல மொபைல், நல்ல கேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் M35 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.6 இன்சஸ் Full HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120Hz கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே எப்பயுமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே இங்கே நல்லாவே இருக்குது. அண்ட் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு தரமான ப்ரொடெக்ஷன் இது. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். கேமரா இங்கே 50+8+2 என்ற ட்ரிப்பிள் கேமரா செட்டப்போடு தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் ஸ்டேபிளான நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். செல்ஃபி கேமரா இங்கே சின்ன நெகட்டிவ் என்னென்னா 13MP செல்ஃபி கேமரா தான் தந்திருக்காங்க, பட் அவுட்புட் என்னமோ சிமிலராக தான் இருக்குது. என்ன 16MP கொடுத்துருந்தா ஒரு குறையாக இருந்திருக்காது. பட் இங்கே ஒரு நல்ல விஷயம், 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் நண்பா செல்ஃபி கேமராலையுமே. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய மொபைல்ஸில் இருக்கிறது இல்லை, இங்கே இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ கேமரா ரிலேட்டடாக பார்க்குறீங்க, வீடியோகிராஃபிலாம் உங்களுக்கு முக்கியம்னா மேபி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு 14 என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க, எக்ஸினோஸ் 1380 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம்.
13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் சாம்சங்கோட நெகட்டிவ் பாயிண்ட் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா எங்கள் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்லை. ஸோ அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவ் தான் நண்பா. ஹைப்ரிட் ஸ்லாட் தந்திருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. பட் 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை. 6 GB 128 GB வேரியன்ட் 18500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 18000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த மொபைல் இப்போ 15000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. அண்ட் அது போக எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வர தராங்க. ஸோ 14000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும், தரமான கேமரா மொபைல். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ, டிஸ்பிளே, கேமரா அண்டு பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜர் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அண்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே, சாம்சங் மொபைல் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது.